அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அஸ்ஸாமுடைய நிகழ்வு இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அங்கு அஸ்ஸாமில் கோர்குட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. அதில் இஸ்லாமியர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. பொதுவாகவே ஒன்றிய அரசாங்கமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும், இந்த நாட்டிலிருந்து அவங்கள ஒழிக்கணும், எப்படியாவது அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடணும், அவனுங்களை குன்று ஒழிக்கணும், அவனுங்க அந்த நாட்டில் வசிக்கக்கூடாது என்பது தான் அவர்களது நோக்கம். அதனால தான் அவன் எவனாச்சும் இஸ்லாமியனை கொல்லணும்னு நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் கரியை வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அடித்து கொள்ளுவான். அப்படி இல்லைன்னு சொன்னால் தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்காங்கன்னு சொல்லி காவல்துறையே என்ன செய்வான், காவல்துறையே அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு விசாரணை என்கிற பேரில் நிறைய பேர் அநியாயமாக கைது செய்யப்படுவார்கள், அநியாயமாக அடித்து கொள்ளப்படுவார்கள். அப்படியும் இல்லைனா கோயில் இடத்துல பள்ளியை கட்டியிருக்கான், பள்ளி வாசலில் இடிப்பான். அப்படி இல்லைனா கோயில் இடத்துல வசிக்கிறான்னு சொல்லி அவனுடைய இருப்பிடத்தை காலி செய்வான். இது போன்ற ஒரு நிகழ்வு தான் அஸ்ஸாமில் கோர்குட்டிங்கிற ஒரு கிராமத்தில் மக்கள் வசிக்கிறாங்க. அது கோயிலுக்கான இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும், அவங்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்துட்டு உரியவர்களிடத்தில் அந்த இடத்தை ஒப்படைக்கணும். எத்தனையோ ஆண்டுகளாக அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களை அவங்க வேறு இடம் எங்களுக்கு தந்தால் நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி கேட்டும் இவர்கள் இஸ்லாமியர்கள் அங்கே பெரும்பான்மையாக வாழுகிறார்கள் என்கிற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு வெறுப்புணர்வு, அந்த ஒரு இஸ்லாமியர்கள் மீது கொண்ட கொடூர முகம் இன்றைக்கு அஸ்ஸாமில் நம்ம எல்லாரும் பார்ப்பதற்கு நடந்தேறி இருக்கிறது. நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம், அந்த கொடூர முகத்தை நம்ம இன்றைக்கு கண்டிருக்கோம். இஸ்லாமியர்கள் மீது கொண்ட வெறுப்பு தான். அதனால தான் துப்பாக்கியால் சுடப்படுகிறார் ஒரு சகோதரர். அவர் காவல்துறையை எதிர்த்து ஓடி வர்றாரு, அவர் துப்பாக்கியால் சுடப்படுறாரு. இறந்து போன அந்த உடலின் மீது கேமராமேன் எகிரி குதிக்கிறான், எகிரி குதி செத்து போன அந்த மனிதருடைய உடலின் மீது எகிரி குதிக்கிறான். எந்த அளவுக்கு பாசிச வெறி அவனுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் சங் பரிவார கும்பலுடைய அராஜகம் எந்த அளவுக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த வெறியின் வெளிப்பாடாக ஒரு பிணத்தின் மீது எகிரி குதிக்கிற ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த தேசம் எங்கே போய்கிட்டு இருக்கு, நாட்டை தண்ணியை காப்பாற்றணும், நிலத்தை காப்பாற்றணும், மரத்தை காப்பாற்றணும் சொல்லக்கூடிய அனதர்மை சகோதரர்களை அதெல்லாம் செய்யணும், தப்பு இல்லை சந்ததிகளுக்கு. ஆனால் இந்த நாடு வந்து மோசமான சந்ததிகளை காணக்கூடிய ஒரு சூழலில் என்ன செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த மத ரீதியான பிளவை ஏற்படுத்தி நாட்டில் உள்ளவனே நாட்டை ஆண்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த நாடு நட்பாதையை நோக்கி போகும், எவ்வளோ பெரிய அராஜகம் இது. இன்றைக்கு ஒன்றியத்தில் இன்றைக்கு பிஜேபி ஆள ஆரம்பிச்சதோ அன்றையிலிருந்தே இஸ்லாமியர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவதும் அவருடைய சொத்துக்கள் அவருடைய பொருளாதாரங்கள் சூறையாடப்படுவதையும் நாம் ஒவ்வொரு காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். டெல்லியில் நடந்த அநியாயம், டெல்லியில் நடந்த அராஜகம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இன்றைக்கு அஸ்ஸாமில் நடந்திருக்கிறது. இன்னும் ஏராளமாக பட்டியல் போடலாம். ஒரு பத்திரிகையாளர் இஸ்லாமியராக இருந்தால் கூட விட்டு வைக்கல இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம். ஒரு பத்திரிகையாளர் அவர் இஸ்லாமியராக இருந்தால் கூட விட்டு வைக்கல. ஊபி மாநிலத்தில் ஹத்ராஸில் நடந்த ஒரு கற்பழிப்பு சம்பவம், ஒரு சிறுமியை கற்பழிச்சிட்டானுங்க, எவ்வளோ கொடூரம் அது. உண்மையிலே நாட்டில் மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அரசாங்கம். அப்போ அந்த செய்தியை, உண்மை செய்தியை எப்படியேனும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அந்த செய்தி சேகரிக்க சென்ற சித்தி காப்பான்னு சொல்லக்கூடியவர் சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுறார். யூஏபிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுறார், ஒரு வருடம் சிறையில் இருக்கிறார். அநியாயமாக அப்பாவி மக்களுடைய இருப்பிடத்தை காலி செய்யணும்னு சொல்லி அரசாங்கமே அதற்கு தகுந்த இடத்தை கொடுத்து அவங்க காலி செஞ்சிருவாங்க. ஆனால் எப்படியேனும் இஸ்லாமியர்களை கொன்றொழிக்கணுங்கிற நோக்கத்திலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவருடைய கோபத்தை தூண்டி காவல்துறை எதிர்த்து வரக்கூடிய அந்த சகோதரனை துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாக்கி அவன் மரணித்து விடுகிறான். மரணித்து விழுந்த அவனுடைய உடலின் மீது இந்த போட்டோகிராஃபர் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் விஜய் சங்கர் பனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போட்டோகிராஃபர் மேலே ஏறி குதிக்கிறான். எந்த அளவுக்கு பாசிச வெறி, எவ்வளோ கொடூரம் இந்த பாசிச வெறி, அதனுடைய முகத்தண்டிக்கு அஸ்ஸாமில் பார்த்துட்டீங்களா இல்லையா? இந்த முகம் என்பது இந்த தேசத்திற்கு தகுந்த ஒரு முகம் கிடையாது. இந்த தேசத்துடைய ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிப்பதற்கான ஆதாரமாகவும் சான்றாகவும் தான் இன்றைக்கு அஸ்ஸாமில் நடந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை, பிஜேபி அரசாங்கத்தை வன்மையாக நாம் என்ன செய்கிறோம், கண்டிக்கிறோம். இதற்காக நிச்சயமாக இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தையும் கையில் எடுப்பார்கள், அதற்காக நீதி கேட்டு களத்தில் இறங்குவார்கள். நாங்கள் ஜனநாயகத்தை இன்றும் நாங்கள் என்ன செய்யல, ஜனநாயகத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்,
இன்னும் நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. அது அரசாங்கம் தான் பார்த்துக்கிறோம். எவ்வளவு பெரிய மனவேதனை, மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுறாங்க. எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு நீதமான ஒரு நிலையே இல்லை. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புள்ள வாயிலே சுட்டிங்களா, அதுக்கு என்ன நீதி கிடைச்சிருக்கா? ஆனா நீதி கிடைக்கும் என இன்னும் என் சகோதரன் இன்னும் தமிழ் சமூகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் நாங்கள் அது நீதி எதிர்பார்த்துருக்குறோம். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுன்னா மக்களுக்கு கேடு, அதனால மூடுன்னு சொன்னா அந்த புள்ள வாயில சுட்டிங்க. எத்தனையோ சகோதரன் அன்னைக்கு சுட்டிங்க, 13 பேரை கணக்கு காட்டினீங்க, ஆனா எத்தனை பேரை சுட்டிங்கன்னு இன்னும் தெரியல. அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் அராஜகமும் அநியாயமும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய, அரசாங்கமே கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு அநியாயத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்த்துருக்கோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மக்கள் பொதுமக்கள் விழித்து கொள்ள வேண்டும். நாளைய சமுதாயம், நாளைய சந்ததிகள் வாழணும் வாழணும், தண்ணியை காப்பாற்று, நீரை காப்பாணும், மரத்தை காப்பாத்துனுங்கிறீங்க. இதே நிலைமை நீடிச்சுன்னு சொன்னால் சந்ததிகள் மிக மோசமான ஒரு நிலையில தான் என்ன செய்வாங்க, உருவாகுவாங்க. இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகாது. மிகப்பெரிய எல்லா பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் இந்த நாடு மிகப்பெரிய அளவில் பின்தங்கி போயிடும், மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுரும். இது மோசமான செயல். இந்த செயலை வன்மையாக நாம் என்ன செய்கிறோம், கண்டிக்கிறோம். ஏன் இப்படி ஒரு வெறி இஸ்லாமியர்கள் மீது இந்த அரசாங்கத்திற்கு? மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி ஆளக்கூடிய ஆட்சி, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இதெல்லாம் ஒரு ஆளுமையா? மக்களுக்கு நலன் நாடக்கூடிய ஆட்சியா இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையாளர் நீதி கேட்டு போனதுக்காக சட்டவிரோத செயல்பாட்டின் கீழ் கைது செய்யப்படுறார். இங்கே ஒரு கேமராமேன் ஏறி குதிக்கிறார், இவனுக்கு என்ன பதவி கொடுக்க போறீங்க தெரியல. இன்னும் பெரிய அளவில் இவனுக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்கும் இன்றைய அரசாங்கம். அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, அஸ்ஸாமில் நடந்தது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம். இது போன்ற நிகழ்வு இனி நடந்தேறக்கூடாது. அப்படி அதற்கு அரசாங்கமே துணை போகுமானால் இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கை சீர்குலைத்ததற்கு காரணகர்த்தாவாக அரசாங்கம் தான் இருக்கும். இந்த கவலையை இறைவன் நம்மிடத்திலிருந்து போக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வில் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். நிம்மதியான ஒரு சூழல் மக்களுக்கு மத்தியில் உருவாக வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.